Hi friends, welcome back to Kitchen Recipe. If you are new to our channel, please Kitchen Recipe channel. Subscribe and click the bell icon. Now, let's go to the video. Hi friends, you are going to see a vlog. I am going to see a vlog. மேக்ஸिमम வந்து முக்கால் மணி நேரம் இல்லனா 1 hour அவ்வளவுதான் அதுக்கு மேல கண்டிப்பா வரவே வராது இந்த ட்ரம்ல வந்து எப்பவுமே நாங்க தண்ணி ஸ்டோர் பண்ணி வெச்சுப்போம் ஏன்னா தண்ணி வராத பட்சத்துல அத தான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் இது வந்து வெளியில வச்சிருக்க ட்ரம் இந்த ரெண்டு ட்ரமும் வெளியில இருக்குது இது வந்து வெளியில நாங்க வந்து யூஸ் பண்றதுக்கு குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது தண்ணி எக்ஸ்ட்ரா வரதனால இதில பிடிச்சு வெச்சுக்குவோம் ஆனா இதில எல்லாம் பெரும்பாலும் தண்ணியே வராது நின்னு போயிடும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா வந்து தண்ணி வருது அதனால இதில எல்லாம் பிடிச்சு வெச்சிட்டு இருக்கோம் எந்திரச்சோனே பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வேளை வந்து எஃப்எம் போடுறதா இன்னைக்கு தண்ணி வந்ததனால அது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு எந்திரச்சோனே கிச்சனுக்கு என்ட்ரா ஆனவனே முதல்ல எஃப்எம் போட்டுட்டு மத்த வேளைய நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ எஃப்எம் போட்டு விட்டாச்சு டீ வந்து குடிச்சாச்சு ஆல்ரெடி டீ எல்லாம் குடிச்சி டிபன் வந்து இட்லி ஊத்திနေேன் அதை எடுத்தாச்சு இட்லி வெந்துருச்சு இட்லிக்கு வந்து சைடிஷ் வந்து எதுமே நான் ரெடி பண்ணல ஏன்னா நேத்து வச்ச குழம்பு வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கு அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கலாம்னு அதோட நிப்பாட்டிட்டேன் அதனால இன்னைக்கு வந்து இட்லியோட நிப்பாட்டியாச்சு வேற எதுவுமே நான் இன்னைக்கு வந்து சமைக்கல அது மதியான லஞ்சும் பாத்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் வந்து சமைக்கல டிபன் தான் பண்ண போறேன் அது என்னங்கறதே நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் அதையும் பாருங்க டிபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயாச்சு அதனால இன்னைக்கு வந்து லஞ்ச் எதுவும் செய்யாம சப்பாத்தி மாவு பிசைஞ்சது வந்து மிச்சம் இருந்தது அத வச்சு நான் இன்னைக்கு ஒரு டிஷ் செய்ய போறேன் அது என்னங்கறதே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் chili சப்பாத்தி தான் இன்னைக்கு வந்து நான் செய்ய போறது இது வந்து ரொம்ப டேஸ்டாவும் சூப்பரா இருக்கும். நம்ம chili parotta எல்லாம் சாப்பிட்டோம்ல அந்த டேஸ்ட்லயே இருக்கும். சப்பாத்தி மாவு மிச்சம் இருந்தனால நானும் அத வந்து தேய்ச்சிட்டு எல்லா சப்பாத்தியும் போட்டு வச்சிட்டேன். இது வந்து நம்ம ஃப்ரெஷ் சப்பாத்தி போட்டு கூட நீங்க செய்யலாம் இல்ல மீந்து போன சப்பாத்தி வச்சு கூட நீங்க செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட சப்பாத்தியோட அளவு பார்த்து நீங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்னதா ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு சப்பாத்தி நிறைய இருந்துனா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கங்க இப்போ சப்பாத்தி போட்டு வச்ச சப்பாத்தியை நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஸ்கொயர் ஸ்கொயரா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் அது எப்படி கட் பண்றதுங்கறத இதல காமிச்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீளமா அதுக்கு அப்புறம் இத எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத நான் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கி வச்சிட்டு சிசர் வச்சு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்ல டைமண்ட் ஷேப்ல நீங்க கட் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம் இத ஃபுல்லாவே நான் அதே மாதிரி கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் எல்லா சப்பாத்தியுமே கட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு சப்பாத்தியுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில வந்து நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி இருக்கேன் இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது நிறைய ஆயில் ஊத்தி டீப் ஃப்ரை பண்ணனும் இல்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி சாலா ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வரணும் அதாவது நல்ல மொறுமொறுன்னு வரணும் அது அந்த அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கங்க லோ ஃப்ளேம்ல வச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சா நீங்க கறி பயிறு சப்பாத்தி டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க இப்போ இது ஃபுல்லா வறுத்தாச்சு இத எடுத்துறலாம் அப்புறம் அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நான் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ண மறந்துட்டேன் அதையும் இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடிசாக வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஜாமான்லாம் நான் என்னென்னங்கிறதையும் சொல்லிடுறேன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டேன் நான் இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது சிக்கன் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம், நல்லா வதக்கி விட்றலாம். அதாவது அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலா வந்து கொஞ்சம் திக் கிரேவி மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மசாலாலாம் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ கெச்சப் வந்து இதில் ஊற்றணும். தக்காளி சாஸ் அதை வந்து இதில் மறந்துட்டே சொல்கிறதுக்கு அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து எல்லா சப்பாத்தியோடையும் நல்லா ஒன்றாகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கடை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்லித்தலை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மல்லித்தலையோட இல்லை குடமிளகா, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி ஒரு லேயராக எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது நல்லா எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். என்கிட்ட வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் இது சாரி குடமிளகா வந்து இல்லை, அதனால் நான் வந்து இதோட விட்டுறேன். இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் கடையில் சில்லி பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டே பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுடைய சில்லி சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து பசங்களுக்கு கொடுக்குறதா சாஸ் தொட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ லஞ்சு வந்து நானும் பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு 2-3 நாளில் சேர்ந்த துணி தான் இதில் நான் சோஃபாவில் வந்து அள்ளி போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் வந்து கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, மழை பெஞ்சிக்கிட்டே கொஞ்சம் தூரிக்கிட்டே இருந்ததுனால வெயில் போடாதனால துணி வந்து ஈரப்பதமாகவே இருந்தது, காயலை. அதனால் நான் இப்போ தான் எல்லாம் வெயில் போட்டதுனால இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக போட்டிருக்கேன். இது இப்போ எல்லாத்தையும் நான் மடிக்க ஆரம்பிச்சிடலாம். துணி மடிக்கிறது பார்த்திங்கன்னா மடிக்கும் போதே நம்ம வந்து அந்தந்த அவங்கவுங்க துணியை தனித்தனியாக பிரித்து மடித்து வச்சுட்டா எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பாப்பாவோட தனியாக, என்னோடது தனியாக, என் ஹஸ்பண்டோட தனியாக, என் பையனோட, இந்த மாதிரி தனித்தனியாக பெட்ஷீட் இதெல்லாம் தனித்தனியாக மடித்து வச்சுக்கோங்க. எனக்கு துணி மடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப போரான விஷயம், சுத்தமாகவே துணி மடிக்கிறது பிடிக்காது. அதை மடித்தது கூட மடிச்சிருவேன், ஆனால் எடுத்து வைக்கிறதுங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுங்கிறது. இப்போ பாருங்கள் எல்லாமே அவங்கவுங்களோட துணியை மடித்து வச்சு இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம வந்து கொள்ளையில் கொஞ்சம் தெரியலாம்ட்டு நானும் என் பையனும் வந்தோம். வீரா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து கையிலேருந்து தூக்கி போடுறோமோ அதை இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம கிட்டேயே வச்சிடறான். என்ன தூக்கி போட்டாலும் சரி, சில சமயம் ஒன்றும் இல்லைன்னா 2 ஜாமான் தூக்கி போட்டானா எதை எடுத்துகிட்டு வரோம்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் எதையாவது ஒன்றை வந்து எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக நம்ம என்ன தூக்கி போட்டாலும் சரி அதை எடுத்துகிட்டு வந்துடும் கண்டிப்பாக. இப்போ வந்து செடிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு செடிக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். செடிக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றும் போதே நான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா அங்கனங்க உள்ளதை மட்டும் அப்படியே லைட்டாக அங்கே இருக்கிற புல் செடிகளை மட்டும் வந்து இந்த மாதிரி பிடுங்கி விட்டுறது. ஏன்னா எவ்வளோதான் பிடுங்கினாலும் இது ஃபுல்லாகவே திருப்பி திருப்பி வந்துடுது. தண்ணி ஊற்றாமையே இதெல்லாம் வந்து பயங்கரமாக வளரக்கூடியது, தண்ணி ஊற்றவும் வேகமாக வந்துடுது. மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சு வருது பாருங்கள். அப்பப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய இடத்துல வராதுன்னு நானும் வந்து ரெகுலராக ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலுமே ஏதாவது வந்து செடிகள் வந்து வேஸ்ட்டான செடிகள் வந்து நிறைய வந்து அடைஞ்சிருக்கு. இங்கே வந்து என்ன செடின்னே தெரியல, அது மாதிரி நிறைய செடி வந்து இருக்குது, வேகமாக வளர்ந்துருது இந்த செடி. ஆனால் பிடுங்குறதும் வேரோட வந்துடுது, ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம் முடியும். அருகம்புல் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, சுத்தமாகவே பிடுங்க வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வேர், அதோட வேர் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.